Mic test. வணக்கம். டைம் என்ன ஆகுது? இல்லை எவ்வளோ டைம் அது மட்டும் சொல்லிவிடுங்க. அதான் மெயின். எல்லாருக்கும் அந்த அம்மா தொகுப்பால் நீ வந்து ஒரு நிமிஷம் தாங்க. 20 மினிட்ஸ். நன்றி. மன்னிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பேச வந்திருக்கிறேன் என்று கேட்டால் அதற்கான விளக்கத்தை பின்னால் தருகின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய என் இனிய நண்பர், இயக்குநராக, கதையாசிரியராக, வசனகர்த்தாவாக தன்னுடைய முத்திரையை பதித்த ஒரு இனிய நண்பர், நல்ல இயக்குனர், எல்லாவற்றுக்கும் மேலாக நண்பர் என்று சொன்னேன், அந்த கே. பாக்யராஜ் அவர்களே. இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த இந்த படத்தின் இயக்குநருமாகிய பத்ரி, அவருடைய குருநாதர், படங்களை மிக நகைச்சுவையாக இயக்கக்கூடிய பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் வரை எல்லோரையும் இயக்கிய நல்ல இயக்குனர், இனிய நண்பர் சுந்தர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய திரைப்பட உலகத்தின், திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக, என் இனிய நண்பராக, திரையுலகத்தில் ஒரு புது வசந்தத்தை ஏற்படுத்தி தன் திறமை என்பது என்றும் வானத்தை போல என்று நிரூபித்த என் இனிய நண்பர் விக்ரமன் அவர்களே, மற்றும் இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்து இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய கலை உலகத்தைச் சேர்ந்த நண்பர் சிவா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அத்தனை பேரையும் வாழ்த்து தரக்கூடிய நான் வந்து பட்டியல் போட்டேன்னா நேரம் போதாது. இருந்தாலும் அத்தனை பேர் பேரை சொல்லணும், அது சொல்லாமல் போக முறை அல்ல. ஆனால் பொறுப்பில் இருக்கவங்க பெரியாவது சொல்வது எனக்கு ஒரு பொறுப்பு என்ற காரணத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய இனி நண்பர் தயாரிப்பாளர் சிவா அவர்களே, இந்த படத்தின் கதையாசிரியர் எழுத்தாளனை பாராட்ட வேண்டும். நடிகருக்கு அப்பாற்பட்டு கதையின் இந்த படத்தின் எழுத்தாளராக வசனகர்த்தா இருக்கக்கூடிய நண்பர் சிவா அவர்களே, எப்படி என்று கேட்டால் நான் சிவனை எப்பொழுதும் மறப்பதில்லை. மூன்று சிவா, உலகத்துக்கே ஒரு சிவன், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அப்படிப்பட்ட சிவன். அந்த சிவனை மறப்பேனா? ஒரு பக்கம் தொழிலாளர் சம்மேளத்தின் தலைவர் சிவா, இன்னொரு பக்கம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சிவா, இன்னொரு பக்கம் நடிகர் எழுத்தாளர் சிவா, இப்படி மூன்று சிவா. இப்படி இந்த மூன்று சிவா இவர்களுக்கு மத்தியில் நான் பேச வேண்டும் என்றது உங்களுக்கு அதை கேட்பதற்கு ஆவா. ஆனால் இந்த திரையுலகம் தான் எங்களுக்கெல்லாம் போட்டது பூவா. அப்படி இவர்களுடைய பேரை எல்லாம் சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் தானு, ஏன்னு கேட்டால் தானு எனக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில் முதலாளின்னு சொல்லணும், என்னுடைய நண்பர், கூலிக்காரன் படத்தில் எனக்கு பாடலாசிரியராக இசையமைப்பாளராக என்னை வைத்து படம் எடுத்து ஒரு திரைப்பட முதலாளியும் கூட. ஏன்னா சினிமாவில் முதலாளிகளை மறக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் நண்பர் தானிலிருந்து தொடங்கி நம்முடைய எச்சு முறையிலேருந்து எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைவர்களுடைய நடிகர்கள், எனக்கு வந்து விமலை எல்லாம் பார்த்தா பெருமையாக இருக்குது. விமலை பார்த்தாலும் சரி, நம்ம சிவா பார்த்தாலும் சரி, அது வந்திருக்கக்கூடிய அந்த சதீஷாக இருக்கட்டும், அடுத்த கலைஞர்களுடைய ஒரு என்னுடைய இனிய நண்பர் சத்யராஜுடைய புதல்வன் சிவியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அங்கு வந்து வாழ்த்திட்டு உட்காந்துருக்க சதீஷாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு இயக்க ஒரு இசையமைப்பாளர் என்ற முறையில் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சந்தோஷ் அவர், அப்புறமா கார்த்திக் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ், என்னால் பட்டியல் போட முடியல, நீண்டு கொண்டே இருக்கின்றது. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையிலே ஜிகர் தண்டால் மூலம் புகழ்பெற்ற நம்முடைய சிம்மாவாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்திருக்கூடிய கருணா இருக்கட்டும், அடுத்தது இந்த படத்தின் கதாநாயகி விஜயலட்சுமியாக இருக்கட்டும், அவர் இணை நண்பர் அகத்தினுடைய புதல்வி, இப்படி வந்து என்னால் யார் யார் பேர் விடுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, அத்தனை பேர் மேடையில் இருக்காங்க. அப்புறமா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய நண்பர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, மற்றும் என்னை ஏற்றிவிட்ட ஏனைப்படிகளாம், கரையேற்றிய துணைகளாம், என்னை வாழவிக்கக்கூடிய என் அருமை தமிழக ரசிக பெருமக்களே, எல்லாவற்றத்துக்கும் மேலாக ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே,
பத்திரிகை துறை நண்பர்களே, தொலைக்காட்சி எடுக்கின்ற நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்கிட்ட நான் இன்னைக்கு ரொம்ப இந்த டைம் 20 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ இந்த பேர்லாம் சொல்கிறது போட்டனா பட்டியல் போட்டால் இதாகிடும்ட்டு. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரத்துக்கு மூல காரணம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுதீர் அவர்கள், ஸ்கைலைட் கிரியேஷன்ஸ் சுதீர் அவர்களும், இந்த அப்ஷாட் ஃபிலிம்ஸ் உடைய தயாரிப்பாளர் மதுசூதன் அவர்களுக்கும் முதற்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் விசில் சத்தம் வரும் என்பதற்காக பேசுபவன் அல்ல, பேசினால் விசில் சத்தம் வர வேண்டும்.